ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர தீபாவளி ஆசீர்வாதம் ஆயுளும் ஆரோக்கியமும் ஒருத்தருக்கு நீடித்து இருக்கணும்னா அதுக்கு சுலபமான வழி தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்கிறது தான்னு வேத புராணங்கள் சொல்கிறது பிரம்ம முகூர்த்தங்கிறது சூரிய உதயத்துக்கு நாலு நாழிகை முன்னால் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னால் அந்த நேரத்தில் தினமும் எழுந்திருக்கிறது எல்லாராலேயும் முடியறதில்ல அதனால தான் வருஷத்தில் ஒரு மாதம் அதாவது துலாம் மாதம் மட்டுமாவது அந்த நேரத்தில் எழுந்திருந்து ஸ்நானம் பண்ணிட்டு நித்திய அனுஷ்டானங்களை செய்யணும்னு சொல்லி வச்சா ஆனால் அதுவும் பலரால் முடியறதில்ல போனால் போகிறது எப்படிப்பட்ட வாழ்க்கும் புண்ணிய பலன் கிடைக்கட்டுமேங்கிறதுக்காக ஒரே ஒரு நாள் தீபாவளி அன்னைக்காவது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருந்து தைல ஸ்நானம் பண்ணினா மொத்த புண்ணியமும் கிடைக்கிறா போல விதிமுறையை ரொம்ப சுழுவாக ஆக்கியிருக்கா தீபாவளி அன்னைக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் சின்ன குட்டையில் தேங்கி இருக்கிற ஜலத்துலேருந்து பெரிய ஆறு வரைக்கும் எல்லாத்துலேயும் கங்கையை வாசம் பண்ண சொல்லியிருக்கார் ஸ்ரீமன் நாராயணன் ஏற்கனவே துலா மாதம் முழுக்க காவேரி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எல்லா ஜலத்துலையும் வாசம் செய்கிறா ஆக கங்கையிலையும் காவேரியிலையும் ஒரே நேரத்தில் ஸ்நானம் பண்ணின புண்ணியம் கிடைக்கணும்னா தீபாவளி அன்னைக்கு அவசியம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து தில தைலம் தேய்ச்சிண்டு ஸ்நானம் பண்ணணும் வடக்கில் உள்ள புண்ணிய தீர்த்தம் கங்கை தெற்கில் புண்ணிய தீர்த்தம் காவேரி இந்த ரெண்டுலேயும் ஒரே சமயத்தில் நீராடுற மாதிரியான புண்ணியத்தால் காசியிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் உள்ள எல்லா தெய்வங்களோட ஆசிர்வாதமும் கிடைச்ச மாதிரி ஆகும் அதனால் தீபாவளி அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த ஸ்நானம் ரொம்பவே முக்கியம் தீபாவளிங்கிறது வெறும் பண்டிகை மாத்திரம் இல்லை அன்னைக்கு கோழி உடுத்திக்கிறது பட்சணம் சாப்பிட்றது எல்லாத்தையும் விட முக்கியம் எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம் அவாவா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெத்தவா பெரியவாளுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்க வேண்டியது இந்த லோகம் முழுக்க பிரகாசமாக இருக்கணும்னா அதுக்கு இந்த மாதிரியான பாரம்பரியங்களை நாம் மறந்துடாமல் கடைப்பிடிக்கணும் அதை ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு தான் தீபாவளியை கொண்டாடுறோம் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர காஞ்சி சங்கரை காமகோட்டி சங்கரை